இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது என்ற எண்ணை நூறாவது இடமதிப்பிற்கு முழுதாக்கவும் இந்த வகை கணக்குகள் நேரடியாக செய்யக்கூடியவை ஆனால் தோராயமாக நூறாவது இடமதிப்பு எண்ணாக மாற்றுவது என்ன என்பதை பற்றி சிந்திப்போம் ஒரு எண்கோட்டை இங்கு வரைகிறேன் மேலும் அதில் நூற்றுக்கான இடங்களை குறியிடுகிறேன் நம்மிடம் இருபத்தி நான்காயிரங்கள் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இதனை இருபத்தி நான்காயிரத்து நூறு என்று சொல்வோம் பின்னர் இருபத்தி நான்காயிரத்து இருநூறு அதன் பின் இருபத்தி நான்காயிரத்து முந்நூறு மேலும் இருபத்தி நான்காயிரத்து நானூறுக்கு செல்வோம் இங்கு நூறுகளை மட்டும் எண்கோட்டில் குறிக்கும் பொழுது நூறு நூறாக உயர்த்தி கொண்டு செல்கிறேன் இந்த எண்கோட்டில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது எங்குள்ளது ஆக என் கோட்டில் இருபத்தி நான்காயிரத்து இருநூறுக்கு அதிகமாகவும் இருபத்தி நான்காயிரத்து முன்னூறுக்கு குறைவாகவும் உள்ளது மேலும் இது இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது எனவே ஐம்பத்தி ஒன்பது இந்த தூரம் நூறு என்றால் ஐம்பத்தி ஒன்பது இருக்கும் இடம் இதுவே இது இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆக யாராவது உங்களை ஒரு எண்ணெய் நூறாவது இடமதிப்பு வரை முழுமையாக சொன்னால் அவர்கள் சொல்வது இந்த மாற்றம் அந்த நூறாவது இலக்கத்தின் அடுத்த இலக்கத்தின் மதிப்பை பொறுத்ததாகும் உங்கள் கண்ணை நேராக வைத்து பார்த்தால் இந்த எண் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றை விட இருபத்தி நான்காயிரத்து முந்நூறுக்கு அருகில் இருக்கும் அதனால் அதை முழுமையாக இருபத்தி நான்காயிரத்து முந்நூறு என்று திருத்துவோம் திருத்தினால் அதன் விடை இருபத்தி நான்காயிரத்து முந்நூறு ஆகும் ஆனால் ஒவ்வொரு முறையும் எண்கோடுகள் வரைந்து இந்த வழிமுறைகளை செய்ய தேவையில்லை ஒரு சுலபமான முறையில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது என்ற எண்ணை பார்க்க வேண்டும் மீண்டும் எழுதுகிறேன் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது இதை நாம் நூறாம் இடம் மதிப்பிற்கு முழுமையாக்க வேண்டும் இங்கே இது நூறாம் இடமாகும் அதை திருத்தினால் நூறாம் இடத்திற்கு பிறகு பூஜ்ஜியங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் நீங்கள் முழுமையாக்கும் இடத்தை விட ஒரு இடம் குறைவாக தள்ளி பார்க்க வேண்டும் எனவே இங்கே ஐந்து இருக்கிறது மேலும் இந்த எண் ஐந்து ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது என்று இருந்தால் அந்த எண்ணின் மதிப்பு ஒரு நூறாக கூடும் எனவே ஐந்தாகவோ அல்லது அதற்கு மேலாகவோ இருந்தால்தான் அடுத்த நூறுக்கு விடலாம் இப்பொழுது ஐந்தை திருத்தம் செய்யவும் இது ஐந்து அல்லது அதற்கு மேல் எனவே என் திருத்தம் என்றால் நாம் இருபத்தி நான்காயிரத்துக்கு போகலாம் இருபத்தி நான்கு ஆயிரம் இதை நூறாவது இட மதிப்பிற்கு திருத்துவதால் இந்த இரண்டை மூன்றாக்குகிறோம் எனவே இருபத்தி நான்காயிரத்து முன்னூறு எனலாம் மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம் இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஒன்பதை நூறாவது இடத்திற்கு முழுமையாக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நூறாவது இடத்திற்கு முழுமையாக்க இப்பொழுது வலது பக்கம் ஒரு இடம் தள்ளி இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கலாம் இது ஐந்து அதிகமும் இல்லை எனவே மதிப்பு குறைக்காத முழுதாக்கம் செய்ய வேண்டும் அது அந்த இரண்டு மட்டுமே உள்ளது என்று அர்த்தமாகும் அடுத்த இரண்டு எண்களை எடுத்துவிட்டு இருபத்தி நான்காயிரத்து இருநூறாக திருத்த வேண்டும் ஆனால் ரவுண்ட் அப் செய்தால் இருபத்தி நான்காயிரத்து முன்னூறு ஆகிறது இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது இங்கே எங்கேயாவது இருக்கும் எனவே இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது எண்ணின் நூறாவது இட முழுமையாக்கலில் கிடைக்கும் எண் இருபத்தி நான்காயிரத்து இருநூறு ஆகும் நம் கணக்கின் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பதின் நூறாவது இடத்திருத்த முழுமை எண் இருபத்தி நான்காயிரத்து முன்னூறு ஆகும்